வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் டிஎன் டெட் எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட்லேயே சிலபஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டுக்குமான சிலபஸ்மே வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பேப்பர் டூக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நமக்கு பேட்டர்ன் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே நமக்கு இருந்த அதே பேட்டர்ன் தான். சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, அதாவது சைக்காலஜியில் வந்துட்டு நமக்கு 30 க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு இருக்கும், 30 மார்க்குக்கு இருக்கும். அது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ரெண்டு க்வெஸ்சன்ஸுமே வந்துட்டு இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா லாங்குவேஜ் பேப்பர், நம்ம மேக்ஸிமம் தமிழ் தான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா 30 க்வெஸ்சன்ஸ், 30 மார்க்ஸ்க்கு உண்டு. அடுத்து லாங்குவேஜ் டூ வந்து இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி, அதில் 30 க்வெஸ்சன்ஸ், 30 மார்க்ஸுக்கு. அடுத்து சயின்ஸ் டீச்சராக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸும் சயின்ஸும் சேர்ந்து 60 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், 60 மார்க்குக்கு. அதே சோசியல் சயின்ஸ் டீச்சராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சோசியல் சயின்ஸ் மட்டும்தான் 60 க்வெஸ்சன்ஸ், 60 மார்க்ஸ், சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 150 க்வெஸ்சன்ஸ், 150 மார்க்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு எக்ஸாம் நடக்கும். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இப்போ இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கான பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, அதாவது சைக்காலஜியில் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸஸ் 1 to 5th, அந்த புக்கில் 1 to 5th வரைக்கும் உள்ளது தான் நமக்கு வந்து சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ரெலவன்ட் டு ஏஜ் குரூப் 6 to 11, 6 வயசுலேருந்து 11 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களோட சைக்காலஜி லெவலுக்கு நம்ம வந்து படித்தா போதும். ஸோ இது யாருக்கு, இந்த சிலபஸ் வந்து யாருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா பேப்பர் டூக்கு உள்ளவங்களுக்கு, சரிங்களா? பேப்பர் ஒன்னுக்கு வந்து தனியாக வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க, பேப்பர் டூக்கான சிலபஸ் இது. ஸோ அதில் ஃபஸ்ட் வந்து யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு, யூனிட் 2 வந்து தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட், அடுத்து அட்டென்ஷன், பர்செப்ஷன் அண்ட் மெமரி, அடுத்து வந்து மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங். ஏற்கனவே நமக்கு இருந்த அதே சிலபஸ் தான், கொஞ்சம் ஆக்சுவலாக இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நமக்கு. அடுத்து பார்த்தோன்னா க்ரியேட்டிவிட்டி, அடுத்தது பர்சனாலிட்டி, அடுத்து வந்துட்டு சோசியலைசிங் ஏஜென்சிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட், அடுத்து பெடகாஜிக்கல் கன்சர்ன்ஸ், அடுத்து பெடகாஜிக்கல் கன்சர்ன்ஸில் பார்ட் 2, அடுத்தது பார்ட் 3. ஸோ இந்த மாதிரி 10 யூனிட்ஸ் வந்துட்டு சைக்காலஜியில் கொடுத்துருக்காங்க. சைக்காலஜி டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 30 க்வெஸ்சன்ஸ் வரும், சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட், ஆக்சுவலாக நமக்கு தமிழ், அடுத்து இங்கிலீஷ், அடுத்து மேக்ஸு, சயின்ஸு அல்லது சோசியல் சயின்ஸ், இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம தமிழ்னாலே 6 to 10th படிக்கணும், 6 to 12th படிக்கணும் பேப்பர் டூனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ கிளியராக அவங்க கொடுத்துட்டாங்க, இது மட்டும் நீங்கள் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 6th, 7th, 8th இந்த 3 ஸ்டாண்டர்டில் மட்டும் நம்ம வந்து படித்தா போதும். அந்த 3லேயும் அவங்க வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு இலக்கணம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். இலக்கணத்தில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எழுத்துக்களோட வகை, ஆக்சுவலாக அந்த 6th to 8th அதில் உள்ள எல்லா இலக்கணத்தையுமே கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 9 இயல்கள் இருக்குது, 9 இயல்கள்லேயும் பின்னாடி உள்ள அந்த இலக்கணத்தை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ 6 to 8th இலக்கணம் பார்க்கணும் தமிழுக்கு. அடுத்து பார்த்தோன்னா மொழித்திறன் பயிற்சி, ஒரு பாடம் ஒரு இயல் தமிழ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா செய்யுள் இருக்கும், அடுத்து உரைநடை இருக்கும், அடுத்து துணைப்பாடம், அடுத்து இலக்கணம், அதுக்கு பின்னாடி மொழித்திறன் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். அந்த 6th to 8th வரைக்கும் உள்ள மொழித்திறன் பயிற்சி ஃபுல்லாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஆக மொத்தம் தமிழில் நம்ம படிக்க வேண்டியது 6th to 8th இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி, இதை நம்ம பார்த்தா போதும். அதே தான் அப்படியே இங்கிலீஷ்க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கிலீஷ்க்கு பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் 6th பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிசனிங்கில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்பீக்கிங், அடுத்து ரீடிங், அடுத்து பார்த்தோன்னா ரைட்டிங், LSRW ஸ்கில்ஸ் சொல்லுவோம் இல்லையா அது, அடுத்தது கிராமர், கிராமரில் என்னெல்லாம்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கதே பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இப்போ 6th அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 6th அந்த இப்போ நம்ம தமிழில் எப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இயல் இருக்கும், செய்யுள் இருக்கும், அடுத்து உரைநடை, அடுத்து துணைப்பாடம், அடுத்து இலக்கணம், அடுத்து மொழித்திறன் பயிற்சின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் நமக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா போயம் இருக்கும், அடுத்து லெசன் இருக்கும், அடுத்து ஸ்டோரி இருக்கும், அதுக்கப்புறம் கிராமர் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மொழித்திறன் பயிற்சி இருக்கும். இங்கே அதே ஆர்டரில் தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது என்ன, அப்போ இங்கிலீஷ்லேயும் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிராமரில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த லெசன் முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கணும். அங்கே அவங்களுக்கு நம்ம புக்குக்கு பின்னாடியே வந்துட்டு லிசனிங்கில் சில பார்ட் கொடுத்து அதில் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரீடிங்கில், அடுத்து ஸ்பீக்கிங்கில், அடுத்து ரைட்டிங்கில், இப்படியே தான் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம இந்த ஆர்டரில் புக்கில் இருக்கிறத நம்ம பார்த்தாலே போதும். அப்போ 6th to 8th வரைக்கும் உள்ள கிராமர் அண்ட் இந்த லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், அந்த புக்குக்கு பின்னாடி இருக்கிற எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். ஒரு லெசனுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாமே படிக்கணும், சரிங்களா? அதுதான் இங்கிலீஷ்லேயும் அவங்க வந்து சிலபஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா?
ஸோ இதை பாருங்கள். இது இங்கிலீஷ்க்கான சிலபஸ். அடுத்து மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் வைஸ் சிக்ஸ்த்தில் இது எல்லாம் சார் டபிள்யூ என்ன, செவன்த்தில் என்ன, எயித்தில் என்ன அப்படின்ட்டு தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சிக்ஸ்த் டு எயித்தில் புக்குக்கு பின்னாடி உள்ள அந்த எல்லாமே, ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி உள்ள எல்லாமே நம்ம வந்து பார்த்தாலே போதும், சரிங்களா. அடுத்து மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியராக நம்ம கொடுத்துருக்காங்க, சிக்ஸ்த்து டு எயித்து வரைக்கும் மூணுலேயுமே உள்ள நம்பர் சிஸ்டம் ஒன், நம்பர் சிஸ்டம்ஸ் பார்க்கணும், சரிங்களா, அதாவது எண்ணியல். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் டூ, அது பார்க்கணும். அது வந்து எதுலன்னா சிக்ஸ்த்தில் மட்டும் இருக்குது, பட் செவன்த்து எயித்தில் இல்லை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட், மெஷர்மெண்ட் வந்து மூணு ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்குது, அது நம்ம பார்க்கணும். அடுத்தது அல்ஜிப்ரா மூணு ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா லைஃப் மேத்தமேட்டிக்ஸும் மூணு ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்குது. அடுத்து ஜாமெட்ரி, அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அடுத்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்து வந்து மொத்தமே பார்த்தோன்னா ஒரு செவன் சாப்டர்ஸ். இந்த செவன் சாப்டர்ஸும் மூணு ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது, அது நம்ம பார்த்தா போதும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸு, சயின்ஸ்லேயும் பார்த்தோன்னா சிக்ஸ்த்து டு எயித்து வரைக்கும் உள்ள சயின்ஸு, அந்த சயின்ஸும் நம்ம எல்லாமே படிக்க வேண்டியதில்ல. சிலபஸ் வைஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸில் சிக்ஸ்த்தில் எதை படிக்கணும், எல்லா லெசனையெல்லாம் கொடுக்கல, அவங்க கொடுத்துருக்குற அந்த குறிப்பிட்ட லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும். மெஷர்மெண்ட்டு, ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன்ஸ், அடுத்தது ஹீட், இது வந்து சிக்ஸ்த்து சயின்ஸு ஃபிசிக்ஸில் உள்ளது ஹீட்டு. அடுத்து எலக்ட்ரிசிட்டி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேக்னட்டிசம், அடுத்து வந்துட்டு ஹெமிஸ்ட்ரியில், ஹெமிஸ்ட்ரி சிக்ஸ்த்து ஹெமிஸ்ட்ரியில் என்ன லெசன்ஸ் படிக்கணும், மேட்டர் அரவுண்டர்ஸ், அடுத்து சேஞ்சஸ் அரவுண்டர்ஸ், அடுத்து ஏர், அடுத்து வாட்டர், அடுத்து ஹெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், இது ஹெமிஸ்ட்ரியில். அடுத்து பயாலஜியில் பார்த்தோம் அப்படின்னா லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ், அடுத்து லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ், அடுத்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன், அடுத்து வந்து த செல், அடுத்து ஹியூமன் ஆர்கான் சிஸ்டம், இது நம்ம படிக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆர் என்விரான்மெண்ட், அடுத்து பிளான்ஸ் இன் டெய்லி லைஃப், இதெல்லாம் சிக்ஸ்த்தில், சிக்ஸ்த்து சயின்ஸில் உள்ள லெசன்ஸ். அடுத்து செவன்த்து சயின்ஸில் என்ன லெசன்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸில் மெஷர்மெண்ட், ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன், அடுத்தது ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், அடுத்து எலக்ட்ரிசிட்டி, அடுத்து லைட், அடுத்து யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ், அடுத்தது ஹெமிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா மேட்டர் அரவுண்டர்ஸ், அடுத்து சேஞ்சஸ் அரவுண்டர்ஸ், அடுத்து வந்துட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அடுத்து பாலிமர் ஹெமிஸ்ட்ரி, அடுத்து ஹெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், அடுத்து ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ஸ், அடுத்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன், அடுத்து செல் பயாலஜி, அடுத்து பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அடுத்து அனிமல்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். ஸோ இது வந்து செவன்த்தில். அடுத்து எயித்து சயின்ஸில் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசிக்ஸில் மெஷர்மெண்ட்டு, ஃபோர்ஸஸ் அண்ட் ப்ரெஷர், அடுத்து லைட்டு, அடுத்து ஹீட்டு, எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், சவுண்டு, யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ். சரி ஓகே, இது நமக்கு சிலபஸ்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே பார்த்தோன்னா சிக்ஸ்த்து டு எயித்து வரைக்கும் உள்ள லெசன்ஸ் தான். அந்த லெசன்ஸில் அவங்க கொடுத்துருக்குற அந்த பர்டிகுலர் லெசன்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்தா போதும், சரிங்களா. ஸோ இது மட்டும் படித்தா போதுமானா தாராளமாக போதும். ஏன்னா நமக்கு சிலபஸ் வந்து கிடையாது, இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் தான் வந்து சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தோம். இப்போ அவங்களே பர்டிகுலராக இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறப்ப தாராளமாக அதை மட்டும் நம்ம படித்தாலே போதும், சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா சோசியல் சயின்ஸ்க்கு, சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸ் அப்படின்னா சிக்ஸ்த்து டு எயித்து வரைக்கும் உள்ள சோசியல் சயின்ஸில் அவங்க ஹிஸ்ட்ரியில் என்ன லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜியாகிரஃபியில் என்ன லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க, பாலிட்டியில், சிவிக்ஸில் என்ன லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து எக்கனாமிக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம படித்தாலே போதும், சரிங்களா. இந்த PDFஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா அதே போலவே நமக்கு வந்துட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது பேப்பர் ஒன்றுக்கான சிலபஸ் நமக்கு. அங்கே என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும். சைல்டு டெவலப்மெண்ட், அதாவது சைக்காலஜியில் 30 questions, அடுத்து தமிழில் 30 questions, இங்கிலீஷ் 30 questions, மேக்ஸ் 30 questions, என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் வந்து 30 questions, சரிங்களா. இதே தான் பேட்டர்ன் நமக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 150 questions பேப்பர் ஒன்றுக்கு. அதுக்கான சிலபஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்காலஜி சிலபஸ் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தமிழ், தமிழ் நம்ம அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, 6 to 8, இங்கே வந்து 1வதுலேருந்து 5வது வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டல் திறனில் என்ன, அடுத்து பேசுதல் திறனில் என்ன, அதே மாதிரியே படித்தல் திறனில் என்ன, அது மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் உள்ள இந்த லெசனுக்கு பின்னாடி எக்ஸசைஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி நம்ம பார்த்தா போதும் தமிழில். இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. மேக்ஸுக்கும் என்ன சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்விரான்மெண்டல்லையும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ இந்த சிலபஸ் ஓரியன்டாக இவங்க கொடுத்துருக்குற இதை மட்டும் நம்ம படித்தா போதும். இந்த பேப்பர் ஒன்றுக்கான சிலபஸோட லிங்க்கையும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ டேட்டும் வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம டிஆர்பி டெட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட் வந்து நமக்கு கூடிய விரைவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட கிளாஸ் அண்ட் டெஸ்ட் மேட்ச் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.